உலக இரட்சகர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாத கரம் உங்களை இந்த நாள் முழுவதும் நிரப்பி தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய அர்ப்பணிப்பில் ஒவ்வொரு காரியத்திலும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நீங்கள் மகிமை செலுத்தும் ஜனங்களாக எழும்பும்படி கர்த்தர் செய்வாராக. எபிரேயர் 13 16 வசனத்தை பாருங்கள். நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன், அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தாருக்கும் அவர் சொல்லியிருக்கிற மாபெரும் அருமையான ஒரு சத்தியம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவன் அன்பின் கடவுள், இரக்கத்தின் கடவுள், மனதுருக்கம் உள்ள கடவுள், மறவாமல் ஆசீர்வதிக்கிற கடவுள். அந்த ஆசீர்வாதத்தில் தன் ஜனங்கள் மற்ற ஜாதி ஜனங்களுக்கும் என்றைக்கும் உயர்வாய் உதவியாய் இருக்கும்படி விரும்புகிற கடவுள். ஆகவத்தான் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் ஒரு உபதேச சத்தியம் என்ன? நன்மை செய்யுங்கள். தீமை செய்து கொண்டே இருக்கிற இந்த பாவமுள்ள உலகிலே கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்வதை பற்றியே சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். பிறருக்கு நாம் நன்மை செய்தே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை எங்கும் உயர்த்த வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நாம் தான தர்மம் செய்யவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பானவர்களே, இந்த உலகம் ஒருவருக்கு தர்மம் செய்யும்போது கூட அவன் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த குலம், எந்த கோத்திரம், நல்ல காலம், கெட்ட காலம் என்று பார்க்கிறதான் இந்திய நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு. ஆனால் ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்கள் நேரம், காலம், சூழ்நிலை, இனம், குலம், கோத்திரம் என்று எதுவுமே பாராமல் இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லாருக்கும் தானம் தர்மம் செய்யும்படி தேவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறாராம். எத்தனை அருமையான ஒரு போதனை என்று பாருங்கள். துதிப்பது தேவனுக்கு பிரியமான ஒரு பலி. ஆண்டவருக்கு இஸ்ரவேலர்கள் ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். அதுபோல் எத்தனையோ பலிகளில் அவர்கள் பிரியமாக இருந்தார்கள். ஆனால் தேவன் பிரியப்படுகிற ஒரு பலி என்ன தெரியுமா? நன்மை செய்வதும் தானம் தர்மம் செய்வதும். பலிகளிலே பெரிய பலி நன்மை செய்வது, இயேசுவின் பேரால தான தர்மங்கள் செய்வது. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். ஆகவே ஆசீர்வாதத்தின் ஜனங்களே, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஏழை எளியவர்களை ஆதரியுங்கள். அதுவே ஒரு சுவிசேஷ போதனை, அதுவே ஒரு சாட்சி. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் அர்ப்பணிப்போமா? நன்மை செய்யவும் தான தர்மங்களை செய்யவும். தேவனே, என்னை நீர்தாமே இப்படிப்பட்ட பலிகளை செலுத்த எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் நேசரே, நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் எங்களுக்கு போதித்தவரே, உங்களில் எளியோருக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அது எனக்கே செய்தீர்கள் என்று நியாயத்தீர்ப்பு நாளில் உம்முடைய பரிசுத்தவான்களை பார்த்து சொல்லுகிறவரே, உமக்கு கோடி நன்றி. நன்மை செய்யும் பலிகளில், தான தர்மம் செய்யும் பலிகளில் எங்கள் கர்த்தராக இயேசுவின் நீர் எவ்வளவு பிரியமாக இருக்கிறீரப்பா. ஆசீர்வாதம் பெறக்கூடிய உம்முடைய ஜனங்கள் எப்பொழுது நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் உமது நாமத்தை இப்படியான ஒரு சுவிசேஷமாக அறிவிக்கவும் தேவனே எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.